மிஸ்டர் உலக தமிழா, இப்ப நம்ம பார்க்க போற ரெசிபி சேப்பங்கிழங்கு கட்லெட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். சேப்பங்கிழங்கு கட்லெட் செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. சேப்பங்கிழங்கு வேக வச்சு தூள் உரித்து வச்சுருக்கேங்க. உடச்சக்கடல தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி, இஞ்சி, வெங்காயம், பிரெட் கிரம்ஸ், இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு கட்லெட் செய்யறதுக்கு முதல்ல அந்த வேக வச்ச கட்லெட் இதை நல்லா மேஷ் பண்ணிடணும். நம்ம இப்போ சேப்பங்கிழங்க நல்லா மசிச்சு வச்சாச்சுங்க. இதில் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு உடச்சக்கல்லையை தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, இஞ்சி பொடியாக கட் பண்ண இஞ்சி, வெங்காயம், இதில் கொத்தமல்லி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா இது எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துடணும். நல்லா கலந்து பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இதை ஒன்று ஒன்றா தட்டி நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணிடலாம். டீப் ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம், ஆனால் இன்றைக்கி நான் ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சேப்பங்கிழங்கு கட்லெட் ஃப்ரை பண்ணுறதுக்கு பேன் போட்டிருக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயட்டும். இந்த மாதிரி உருண்டை உருட்டிட்டு ஒவ்வொரு கட்லெட்டாக தட்டி போட்டு எடுத்துடலாங்க. நம்ம ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதை தட்டிட்டு இதுக்கு மேலே பிரெட் க்ரம்ஸை அப்ளை பண்ணிட்டோம்னா நல்லா வந்துடும். இப்போ எண்ணெயில் இந்த கட்லெட்டை ஒன்று ஒன்றா வச்சிடலாங்க. இந்த பக்கம் செவக்குட்டுங்க. செவந்தோடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். இது ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுலாங்க. இந்த பக்கமும் கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ சேப்பங்கிழங்கு கட்லெட் இந்த பக்கமும் நல்லா செவந்துடுச்சுங்க. இது ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். மீட்டிங் போயிடலாம். சேப்பங்கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பாஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.